அப்போ வந்து ஜென்ரலாக வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்தால் பப்ளிக் பிளேசஸில். அப்போது ஒரு இடத்துல வந்து யார் ஹீரோ யார் ஹீரோ அப்படின்னு கேட்டாங்க. காதல் கொண்டு கேட்ட ஞாபகம் இருக்குல்ல, தாடிலாம் வச்சு கண்ணாடி மட்டும் கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச டைம் நான் மட்டும் சூப்பராக இருப்பேன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போது யூனிட்டில் இருக்கிற ஒருத்தர் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் பயமாக சிரித்து கலாச்சிட்டான் அந்த ஆள். ஏ ஏ ஹீரோ ஏ அப்படி ஹீரோ ஏ நானும் ஹீரோ தான் ஆட்டோக்கார ஹீரோ ரிக்ஷாக்கார ஹீரோ அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற ஜனம் நிறைய பேர் வேடிக்கை போய் எல்லாமே சிரிச்சிட்டாங்க பயங்கரமாக. அவன் சத்தமாக அந்த நபர் கமெண்ட் அடிச்சு எல்லாமே பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. அந்த கமெண்ட் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தருக்கு ஒரு ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க, ஏய் இன்னே அவன் பார்க்க எப்படி இருக்கா அப்படி இப்படிலாம் ஒருத்தருக்கு மாதிரி. ரொம்ப அந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்போசர் கிடையாது. இந்த மாதிரி வெளியில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கூனி குறுகி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு அந்த இடத்துல. எதுக்குடா வந்தோ, நான் ஆசைப்பட்டும் வரல நடிக்கிறதுக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலால வந்தது. ஏ நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹியூமிலியேஷன் சொல்லுவாங்களே அவமானமா ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அந்த கூட்டத்தை விளக்கிட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு ஓடி வந்துச்சு உள்ள கிட்டத்தட்ட ஓடி வந்துட்டு ஒரு நோட் புக் நீட்டி ஆட்டோகிராஃப் அப்படின்னு மூச்சு அரைச்சு. எனக்கு இந்த புண்ணி ஏன் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குது எனக்கு புரியல. அப்போ சொல்லிச்சு நான் உங்க படம் துள்ளுதலுமே பார்த்துருக்கேன், எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆட்டோகிராஃப் போட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. எனக்கு அந்த க்ரௌட் அப்படியே சைலண்ட் ஆச்சு. அந்த பொண்ணு அந்த ஆட்டோகிராஃப் ஒரு வேலையை உனக்கு தெரியுமோ உங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சாங்க. நான் சைன் பண்ணி அந்த பொண்ணு காமிச்சேன். என்னைக்குமே அந்த பொண்ணு தான் எனக்கு லைஃப்ல ஃபேவரட் ஃபேன். அந்த பொண்ணு பேர் தெரியல. கிரேட்டா.